பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இங்கு நாம் அடிக்கடி உளவியல், சைக்காலஜி போன்ற வார்த்தைகளை பல்வேறு வகையாக பயன்படுத்தி கொண்டே வருகிறோம். அதில் முக்கியமாக இந்திய மரபில் இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி உளவியல் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சித்தம் என்கிற ஒரு கருதுகோளுடன் இணைந்துதான் பேசப்படுகிறது. ஆனால் மேற்குலகில் பெரும்பாலும் 1800களில் ஜெர்மானியர்களால் தான் இந்த உளவியல் என்கிற துறையை ஏற்படுத்தப்படுகிறது. அவர்கள்தான் ஒரு குணநலன் சார்ந்தும் குணாதிசயம் சார்ந்தும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சுரலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த மனித இருப்பின் கட்டுமானம் சார்ந்து யோசிக்க தொடங்கிய காலகட்டம் என்பது 1800களில் தான். அதன் பின்னர் வந்த சிக்மன் ஃப்ராய்டு போன்றவர்கள் தான் அதை இன்னும் ஆழமாக இந்த உணர்வுகள் சார்ந்த தளம் அனைத்தும் சின்ன வயதில் அழுத்தி வைக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்தான், பின்னர் வயதாக வயதாக வேறொன்றாக வெளிப்படுகிறது என்கிற தியரியெல்லாம் பின்னாடி வந்தது தான். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் அதிகபட்சம் இந்த உளவியல் என்கிற துறை வந்து 200 வருடம் ஆகிவிட்டால் கூட நவீன அறிவியலாளர்கள் கூட சொல்லக்கூடியது என்னன்னால் அது இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறது, இன்னும் முழு வடிவம் பெறவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஒரு மருத்துவம் என்பது, அது ஒரு மருந்து என்பது 80-90% மக்களுக்கு ஒரே பலனை தரலாம். ஆனால் ஒரு உளவியல் கோட்பாடு என்பது 90% மக்களுக்கு ஒரே மாதிரியானதல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு விதமான உளவியல் கோட்பாடுகளோ உளவியல் சார்ந்த அறிவுரைகளோ தேவைப்படுகிறது. அதனால்தான் இது இன்னும் முழுமையாக கட்டமைக்கப்படாத ஒரு அறிவியல் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் முழுமையான அறிவியல் அல்ல என்றும் நிபுணர்களால் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் இந்த நவீன உளவியலை நம்முடைய குருமார்களான, உதாரணமாக நித்திய சைத்தன்ய ஏதி தன்னுடைய அத்தனை புத்தகங்களிலும் அவர் கையாள்வது நவீன அறிவியலை உள்வைத்தான். சைக்காலஜி என்கிற துறையை மையமாக வைத்துத்தான் அவர் அமெரிக்கர்களுக்காக ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டத்தை ஏற்படுத்துகிறார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய உரையும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. பல்வேறு அவருடைய நூல்கள் பேசக்கூடியதும் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியலை மையமாக வைத்துத்தான் நம்முடைய மரபார்ந்த நூல்கள் முழுவதையும் மேற்குலகுக்கு கொண்டு செல்வதில் நித்திய சைத்தன்ய யதி போன்ற குருமார்களின் முக்கியமான ஒரு சமர்ப்பணம் கொண்டிருக்கிறது. அதற்கு இணையாகவே யோக மரபில் சத்யானந்த சரஸ்வதியோ, சிவானந்தரோ அல்லது விவேகானந்தரோ போன்ற பெரும் குருமார்கள் இந்த உளவியலை எப்படி கையாளுகிறார்கள் என்றால், நம்முடைய இந்திய மரபான சித்தம் என்கிற இடத்திலிருந்து கையாளுகிறார்கள். பதஞ்சலி சொல்லக்கூடிய சித்த விருத்தி என்கிற ஒரே ஒரு வார்த்தையை வைத்து கொண்டுதான் இத்தனை பயிற்சிகள், அந்த பயிற்சிகள் சித்தத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அதன் மூலமாக ஒரு முழுமையான மனிதனாக ஒருவன் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நிலையில் தான் இவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்திய முறை என்பது ஒரு குறிப்பிட்ட அறிவுரையை மட்டும் சொல்வது அல்ல, அந்த அறிவுரைக்கு இணையாகவே ஒரு பயிற்சியையும் முன்வைப்பது என்பது இந்திய கல்வியின் அடிப்படை. சித்தவிருத்தி நிரோதக யோகா என்று சொன்னால் சித்தத்தின் விருத்தியை, மனம் விரிவடைந்து பல்வேறு நிலைகளை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, அதை கட்டுப்படுத்துதலே யோகம் என்று வெறும் ஒரு அறிவுரையாக அதை இல்லாமல், யோகம் என்றால் என்ன, அதை எப்படி பயில்வது, அதன் மூலமாக இந்த சித்த விருத்தியை எப்படி கட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டமாகத்தான் இந்திய யோகம் உளவியல் சார்ந்த விஷயங்களையும் நேரடியாக கைகொள்கிறது. இதுதான் அடிப்படை ஒரு உளவியலுக்கான விஷயம். அப்போது இந்த சைக்கோடெலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன அறிவியல் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே உடலியல் சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர ஆழத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையோ ஒரு பர்சனாலிட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வரதோ அதற்கு அதில் ஸ்கோப் இல்லை, பெருசாக இடம் ஒன்றும் இல்லை. அது வந்து நவீன உளவியலாளர்களுமே அதை ஒத்துக்கிறாங்க. ஒரு மருந்து மாத்திரை உளவியலுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படும், உளவியல் சிக்கல் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு மருந்து மாத்திரை பரிந்துரைக்கப்படும் பொழுது அல்லது கொடுக்கப்படும் பொழுது அது உடலியல் சார்ந்த மாற்றத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அவருடைய ஆளுமையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்று ஒரு முக்கியமான ஆசனம், பெரும்பாலும் நாம் யோக முத்ராசனம் என்பதை அமர்ந்த நிலையில், பத்மாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் என்கிற பல்வேறு அமர்ந்த நிலையில் நாம் செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இன்று அதை வஜ்ராசனம் எனும் நிலையிலிருந்து முயற்சி செய்து பார்க்கப் போகிறோம். வஜ்ராசனம் என்பது நாம் அமர்ந்த உடனேயே, அதாவது வஜ்ர ஆசனம் என்கிற நிலையில் அமர்ந்த உடனேயே இந்த உடலில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று, வஜ்ரநாடி என்று சொல்லக்கூடிய உடலின் மைய நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதன் மூலமாக அஜீரணம் மற்றும் சிந்தனை சார்ந்த இரண்டு வெவ்வேறு கூறுகள், அஜீரணம் என்பது உடலியல் சார்ந்த கூறு, சிந்தனை என்பது வந்து மனம் சார்ந்த கூறு, இந்த இரண்டு இணைப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நரம்பாகத்தான் வஜ்ரநாடி நமக்கு அமைந்திருக்கிறது என்கிறது மரபார்ந்த யோக நூல்கள். அப்புறம் வஜ்ரநாடியில் அமரக்கூடிய ஒருவருக்கு டைஜஸ்டிவும் நல்லாயிருக்கும், தாட் ப்ராசஸ் அந்த அந்த இந்த சிந்திக்கும் முறை இருக்குல்ல அதுவும் நல்லாயிருக்கும். அதிலிருந்து தான்
பெரும்பாலான பயிற்சிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் யோக முத்ராசனம் என்று பெயர். ஆனால் வஜ்ராசன நிலையில் செய்யக்கூடிய யோக முத்ராசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கைகள் இரண்டையும் பின்புறமாக ஒன்று நீங்கள் கோர்த்த நிலையில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய மணிக்கட்டு போன்ற பகுதிகளை மெதுவாக பிடித்து கொள்ளலாம். இந்த இறுதி நிலையில் உங்களுடைய தொராசிக் என்று சொல்லக்கூடிய முதுகு எலும்பு அந்த பகுதி வந்து நேராக இருக்கணும். முதுகெலும்பில் தோள்பட்டை எலும்பு வந்து நேராக இருக்கணும். முன்புறம் குனிந்த நிலையில் இருக்கக்கூடாது, கூன் போட்ட நிலையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய சின், உங்களுடைய தாடை பகுதி மெதுவாக லேசாக மேல் நோக்கி நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் வானத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரில் இருக்கக்கூடிய சுவர், அந்த சுவற்றை பார்த்த நிலையில் சற்று நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். இதுதான் மைய நிலை. இந்த இடத்தில் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து உங்களுடைய சின் அல்லது அல்லது உங்களுடைய தாடை அல்லது நெற்றி பகுதி சென்று தரையை தொட முயற்சிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய பிருஷ்டம், உங்களுடைய தொடை பகுதி இந்த உடலிலிருந்து மேல் நோக்கி எழாமல் காலோடு இணைந்து இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான நிலை. இன்கேஸ் உங்களால் முழுவதுமாக முன்புறம் குனிந்து நெற்றியால் தரையை தொட முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய பிருஷ்டம் மற்றும் தொடை பகுதியை காலிலிருந்து மேல் நோக்கி உயர்த்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படையான நிலை. இறுதி நிலையில் 3 அல்லது 5 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே இட வேண்டும். அப்போது இந்த ஒரே பயிற்சியில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, உங்களுடைய வஜ்ரநாடி தூண்டப்பட்டு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. இந்த உடலுக்கு தேவையான அக்னி தூண்டப்பட்டு இந்த உடலின் இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல் முழுவதும் ப்ரிசர்வ் சேகரிக்கப்படுகிறது. இந்த 2 கூறுகளால் ஆனது இந்த பயிற்சி. எத்தனை முறை செய்யலாமேனா, பொதுவாக இந்த லோவர் பேக்கில் பெயின் இருக்கவங்க, அடி முதுகு பகுதியில் வேதனையோ வலியோ இருக்கிறவங்க இந்த பயிற்சியை ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம். வெறும் 5 முறை செய்தால் போகும். ஏன்னா இது முன்புறம் குனியும் பொழுதே இன்கேஸ் ஒரு பெரிய லார்ஜ் பெல்லி இருக்குது, பெரிய தொப்பை இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. முன்புறமாக குனியலாமே தவிர நெற்றியோ உங்களுடைய தாடை பகுதியோ போய் தரையை தொடாது, அதனால் பரவாயில்ல. ஆனால் முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சி செய்யவே வேண்டாம். இது போக நம்ம ஏகப்பட்ட பயிற்சிகள் பார்த்துருக்கிறோம், அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சாதாரணமாக 7 அல்லது 10 முறை இந்த பயிற்சியை அதிகபட்சம் ஒருவர் மேற்கொள்ளலாம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.